ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டுவெல்த்துக்காக நிறைய நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதே மாதிரி இந்த குறுகிய காலத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். அதனால இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் சரியா. அதனால தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க எல்லாமே சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து இருக்கிற கொஞ்ச காலத்துல கம்மியா தான் படிக்கணும், ஆனா மார்க் வந்து எனக்கு என்ன பண்ணா எக்ஸ்ட்ரீம் லெவல் மார்க் எனக்கு கிடைக்கணும், 90% மேல மார்க் வரணும் மேக்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த வீடியோ சரியா. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட். எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம படிக்காம குறிப்பிட்டதை மட்டும் என்ன பண்ணும் படிக்கணும். அப்ப இந்த குறிப்பிட்டதை மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளூ பிரிண்ட் போட்டோம் சரியா. அதாவது லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்து நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பாக்கலன்னா நான் மேல உங்களுக்கு ஐக்கால ஷோ ஆகும், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கேதர் பண்ணுங்க. எந்தெந்த சாப்டர் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5th chapter, 6th chapter, 7th chapter, 10th chapter இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. அப்ப 7th chapter எது முக்கியம், அதாவது 5th chapter முக்கியம், அப்ப 5th chapter எது முக்கியம், லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா ஒரு 5 mark வரப்போகுது. 6th chapter முக்கியம், அதுல எது எது முக்கியம், காஸ் ஏ பிளஸ் பி சைன் ஏ பிளஸ் பி, அதே மாதிரி காஸ் ஏ மைனஸ் பி சைன் ஏ மைனஸ் பி, இது ரொம்ப முக்கியம், அதுல இருந்து ஒரு 5 mark கண்டிப்பா வரப்போகுது. 7th chapter எது முக்கியம், 7.8 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 5 mark வரப்போகுது. 10th chapter எது முக்கியம், 10.8 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 5 mark வரப்போகுது. இந்த மாதிரி என்ன பண்ண தெரியும்னா ஓவராலா உங்களுக்கு இந்த புக்கை பத்தி ஒரு கிளான்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க தெரியணும். அப்படி கொடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணீங்கன்னா கிளியர் கட்டா நீங்க என்ன பண்ணிட்டு வரீங்க, படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஃபார்ம் பண்ணணும். நீங்க இப்ப நான் சொன்ன 5th chapter, 6th chapter, 7th chapter, 10th chapter நான் சொன்னதை மட்டும் படிச்சா கூட கண்டிப்பா நீங்க 4 5 mark எழுதலாம் சரியா. அப்ப 20 mark கன்ஃபார்ம். இப்ப நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா சிலபஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. புக்ல இருக்க ரொம்ப கஷ்டமானதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 10th chapter இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7th chapter இருக்கட்டும், 8th chapter இருக்கட்டும், 9th chapter இருக்கட்டும், நிறைய விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த மனநிலை தெரியும், இந்த குறுகிய காலகட்டத்துல பசங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற தாட் எல்லாம் எல்லா பக்கமும் இருக்கும் சரியா. அப்ப க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா என்ன பண்ண போறாங்க, கேட்க போறாங்க. அப்ப இப்ப நான் சொல்ற வழிமுறைகளை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா குறுகிய காலத்துல படிச்சிட்டாலும் என்ன பண்ணலாம், நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா நீங்க பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் வேல்யூம் 1 word சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூம் 1 word நல்லா நீட்டா என்ன பண்ணிருங்க, புக் பேக் 1 word மட்டும் தான், வேற எதுவுமே வேணாம் சரியா. புக் பேக் 1 word தான் இந்த வருஷம் கேட்க போறாங்க. மிஞ்சி போனா ஒரு 1 word இல்ல 2 1 word என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 word கேட்க போறாங்க. அதுவும் கஷ்டம் தான், கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் சரியா. அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூம் தனியா செகண்ட் வேல்யூம் தனியா 1 word என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிளான் பண்ணுங்க சரியா. அதாவது டெய்லியுமே இந்த 1 word என்ன பண்ணும், ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு என்னன்னா அது வந்து ஆன்சர் வந்து என்னன்னா உங்களுக்கு அப்படியே மனசுல நிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்க 1 word படிக்கும் போது கீவேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணீங்க செட் பண்ணுவீங்க. அந்த கீவேர்ட்ஸ் வந்து எப்பயுமே என்ன பண்ணாதீங்க, ஆப்ஷனுக்கு செட் பண்ணாதீங்க. இப்ப சப்போஸ் க்வெஸ்சன்ல வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 4th ஆப்ஷன் தான் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி எப்பயுமே கீவேர்ட் செட் பண்ணுவோம். இது நார்மலா நீங்க செட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி செட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி செட் பண்ணோம்னா நம்ம சில டைம் என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை பப்ளிக்ல என்ன பண்ணிட்டாங்க ஆப்ஷன் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அப்ப கீவேர்ட் செட் பண்ணும் போது இப்ப 4 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து க்வெஸ்சன்ல இருக்குன்னா ஆன்சர் வந்து 4 ஆயிருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து ஆப்ஷனை மாத்தினாலும் நம்ம அதுல இருந்து என்ன பண்ணலாம் தப்பிச்சிடலாம். அதனாலதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஹார்ட் ஒர்க் பண்றது பிரச்சனை இல்ல, இங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம எவ்வளவு நேரம் படிச்சோங்கிற பிரச்சனை இல்ல, எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம். அதனால 1 word வந்து இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 word தரவு பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான சாப்டர்னு சொல்ற பாருங்க, எந்த சாப்டர், 5th chapter, 6th chapter, 7th chapter, 10th chapter
பழைய குவெஸ்டின்ஸ்லாம் எடுங்க சரியா. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், ஓல்டு குவெஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனல்ல என்ன பண்ணிருக்கோம், அப்லோட் பண்ணிருக்கோம். நம்மளோட வெப்சைட்ல போனீங்கன்னா வின்சென்ட் மேக்ஸ் பிளாகர்னு போனீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லாத்தோட ஓல்டு குவெஸ்டின் கிடைச்சிடும். அதை வந்து என்ன பண்ணுங்க, ஓல்டு குவெஸ்டின் ஃபுல்லா எடுங்க. எடுத்து இந்த நாலு சாப்டர்ல எந்தெந்த சம்ஸ் வந்து அதாவது அடிக்கடி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க சரியா. இந்த நாலு சாப்டர் முடிஞ்சிருமா, நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண சொல்லல, பழைய குவெஸ்டின்ல இருக்கிறது மட்டும் என்ன பண்ணுங்க கவர் பண்ணுங்க. அடுத்து ஈஸியான சாப்டருக்குள்ள வருவோம். டுவெல்த் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா. அதை செஸ்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாவே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா மார்க் படுத்தலாம் சரியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் கொஞ்சம் என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி சரியா. நம்ம சேனல்ல நீங்க தேர்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால நம்ம சேனல் வீடியோஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஃபோர்த் சாப்டர் அதை விட ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் சாப்டர் நிறைய பேருக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா அட்ஜாயிண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸியான மெத்தட்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீங்க பாருங்க. அப்ப அடுத்து இந்த ஈஸியான சாப்டர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது டுவெல்த் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா முக்கியமான குவஸ்டின் பார்க்க கூடாது இங்க, இதுல ஓவராலா கவர் பண்ணிருங்க சரியா. ஓவராலா எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம என்ன என்ன சாப்டர் விட்டுருக்கோம், ஃபோர்த் சாப்டர் விட்டுருக்கோம் சரியா. அதுக்கப்புறம் என்ன விட்டுருக்கோம், எயித் சாப்டர் விட்டுருக்கோம் சரியா. இந்த ரெண்டு சாப்டருக்கு என்ன பண்ணுங்கன்னா, எயித் சாப்டர் ஒண்ணுமே இல்ல, ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்கு. அதை சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாவே ரெண்டு எக்ஸசைஸ் முடிச்சிடலாம். அதுல அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும் தான் கேட்க போறாங்க. ஃபோர்த் சாப்டர்ல ஏற்கனவே நம்ம முக்கியமான குவஸ்டின்ஸ் என்னன்னா அந்த கிராஃப் என்ன பண்ணுவோம், ஸ்கெச் பண்ணுவோம், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. அப்ப அங்க ஃபோர்த் சாப்டர்ல முக்கியமானது என்னன்னு டொமைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஏதாவது ஒரு மூணு வேல்யூ கொடுத்து டொமைன் வேல்யூ கேட்பாங்க சரியா. இல்லாட்டி ஃபைண்ட் தி என்ன பண்ணா வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதை ஆட் பண்ண சொல்ல போறாங்க. இவ்வளவுதான் வரும்போது ரொம்ப சிம்பிளா என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். அதுலயும் லாஸ்ட் எக்ஸசைஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் முக்கியமான எக்ஸசைஸ், அதுவும் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க படிக்க போறத என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு நாள் கூட தேவைப்படாது. இப்ப நான் சொன்னபடி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் கூட தேவைப்படாது. நல்லபடியா உங்களுக்கு மேக்ஸ்னா இவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ்டா உங்களுக்கு மேக்ஸ பத்தி இந்த புக்கை பத்தி ஃபுல்லா என்ன பண்ண சொல்லுவீங்கன்னா, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டாங்கன்னா இதை எதை படியா போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுன்னா ஓவராலா புக்கை பத்தி சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா சாலிடா ரெண்டு நாள் நீங்க படிச்சாவே போதும். 90% மேலேயே நீங்க என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா 90% மேலேயே கண்டிப்பா உங்களால் எடுக்க முடியும். இந்த வருஷம் குவஸ்டின் வந்து எல்லா குவஸ்டினுமே மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா குவஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், மூணுலயுமே சென்டம் எடுக்கலாம். சென்டம் மட்டும் எடுத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட எய்ம் வந்து என்ன பண்ணுங்க, பிக்கஸ்டா என்ன பண்ணுங்க, உங்க ட்ரீம் வந்து நல்லபடியா என்ன பண்ணுங்க, ஹை லெவல்ல வச்சு நீங்க படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நம்ம சேனல் உங்க கூட வரப்போது வரக்கூடிய நாட்கள்ல இதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே நம்ம ஐடியா கொடுக்க போறோம். அதனால நம்ம சேனல் நல்லபடியா ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.